ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம் அப்போ நீ இனிமே பொய் சொல்லாமல் இருப்பியா பெரியவாளுடைய ஒரு பக்தர் ஒரு முறை நேபாளம் சென்றார் அங்கு ஸ்ரீ பசுபதிநாதர் கோயிலுக்கு சென்று அருமையான தரிசனம் பெற்றார் அந்த உன்னதமான சிவசேத்திரத்தில் உயர்ந்த ருத்ராட்ச மாலை ஒன்றையும் வாங்கி கொண்டார் பிறகு காஞ்சிபுரம் வந்து பெரியவாளுக்கு பசுபதிநாதர் பிரசாதத்தையும் தான் வாங்கிய ருத்ராட்ச மாலையும் சமர்ப்பித்தார் பசுபதீஸ்வரரை நான் தரிசனம் பண்ணையா பெரியவா அனுகிரகத்தில் நான் நல்ல தரிசனம் பண்ணினேன் கையில் இந்த ருத்ராட்ச மலையை எடுத்து கொடுத்தார் சரி இத பண்ண போற பெரியவா அனுகிரகத்தை பண்ணி கொடுத்தா நான் என் கழுத்துல போட்டுக்கலாம்னு வாங்கினேன்னு சொன்னாரு பெரியவா மௌனமா சில நிமிடங்கள் இருந்தார் அப்போ நீ இனிமேல் பொய்யே சொல்லாம இருப்பையா ஒரு தடாலடியாக கேட்டார் பக்தருக்கு தூக்கி வாரி போட்டது ஆஹா பெரியவா இன்னுமே பொய் சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு துணிச்சலான பொய்யை சத்திய சன்னிதியில் சொல்ல நாக்கு எழுமா இல்லை பெரியவா சத்தியமாக என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னால் நான் ஒரு பேங்க் ஆஃபீஸர் அதனால் பொய் சொல்லாமல் சில ரெக்கார்டுகளை தயாரிக்க முடியாது இப்படி எழுதுன்னு எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் உத்தரவு போட்டால் என்னால் மறுக்கவும் முடியாது பெரியவா பரிதாபமாக தன் ஏழாமையை ஒத்துக்கொண்டார் பெரியவா அந்த ருத்ராட்ச மாலையை இன்னும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டே இருந்தார் இந்த அப்படி பொய் சொல்லாதவா யாருக்காவது இந்த மாலையை கொடு பக்தருக்கோ பரம சந்தோஷம் இப்போது இதை யாருக்கு போடுவது என்பது ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒன்றுதான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவளிடமிருந்து அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி கொண்டார் ஆஹா என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அந்த ருத்ராட்ச மாலையை பேசாமல் ஆற்றுல பெரியவா ஃபோட்டோக்கே போட்டுடலாம்னு சொன்னா அப்படியே தான் இப்போவும் பெரியவாவோடைய உத்தரவும் போட்டிருக்கா பிரசாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்பியதும் முதலில் அந்த ருத்ராட்ச மாலையை பூஜையில் இருந்த பெரியவா படத்துக்கு அணிவித்தார் பொய்யே சொல்லாத ஒருத்தர் நம்ம ஆற்றுல பூஜை ரூம்லேயே இருக்கிறாருங்கிறத இன்றைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது மனைவியிடம் கூறி சந்தோஷப்பட்டார் கணவன் மனைவியும் ருத்ராக்ஷ காஷி அளித்த தங்களுடைய பெரியவாளை நமஸ்காரித்தார் கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்தரின் சொந்தக்காரர் ஒருவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் உன்னோட சொந்தக்காரன் அதான் அந்த பேங்க் ஆபீசரா இருக்கானே அவன் ஹரிச்சந்திரோட அம்சம் இருக்கு தெரியுமோ ஏன்னா தன்னால போய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லாமல் என்கிட்டயே ஒத்துக்கொண்டான் இந்த அருமையான அனுகிரக லீலையை பெரியவா நம் எல்லோருக்கும் ஒரு உபதேசத்தையும் அளித்திருக்கிறார் ருத்ராட்சம் என்பது ஸ்படிகம் துளசி போல் மிகவும் பவித்திரமானது ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது சத்தியம் இதுதான் பெரியவா திருவாக்கு ஸ்ரீ ஆச்சாரியால் பாதங்கள் சமர்ப்பணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரியவா சரணம்